வந்து எல்லாத்துக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொழிலாளர் தினமும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஒர்க்கர், ஒரு டிரைவராக இருக்காரு. அவருக்கும் நான் மே தின தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கும் நான் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். நான் அப்பா வந்து வெளில போய் வேலை செய்கிறேன். எங்கள் அம்மாவும் வீட்டில் இருந்து ரொம்ப முக்கியமான வேலை தான். சாப்பாடு செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, இது எல்லாமே முக்கியமான வேலை. எங்கள் அம்மாவுக்கு நான் மே தின தொழிலாளர்கள் தின எங்கள் அம்மா வந்து சமைக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், நான் ஸ்ரீ பிரசன்ட். நான் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், ப்ளஸ் தொழிலாளர் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர், அவருக்கு நான் மே தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களோட வேலை ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எங்களை என் தம்பியும் ரொம்ப முக்கியம், எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா பத்திரமும் பார்த்துக்கிறாங்க. என் தம்பியும் ஒரு போலீஸ் வேலை செய்கிறான், அவனுக்கு நான் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க காரணம் எங்கள் அம்மா தான். சொல்லு. தம்பி வந்து அடிச்சுட்டா வேலைக்கு போயிருக்கான். எங்கள் அம்மா செய்கிற வேலை ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு நான் என்னோட மேதி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் நான் மேதி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், ப்ளஸ் தொழிலாளர் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடு. இது இப்போ நீ பாஸ் பண்ணி வச்சிருக்கியா? என்ன பண்ணி பாஸ் தான் பண்ணி பேசுவேன். இப்போ சொல்லு. நீங்க பாய் சொல்லி பெல்லும் சொல்லுங்க, நல்லா பாய் சொல்லுங்க, ஒட்டுங்க பாய் சொல்லுங்க, பாய் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் ஹாப்பியா பாய். ஓகே ஓகே, பாய் பாய் பீஸ்ஃபுல் டே. நல்லா எல்லாரும் ஒட்டுங்க கூட சார். பாய் பாய் பீஸ்ஃபுல் டே. பாய் பாய் பீஸ்ஃபுல் டே. ஏய் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல மியூசிக் போடுறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் நீ கை எடுத்து உடற்பயிற்சிக்காக ஓகே 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 ஓகே
ओके डन கண்ணுங்களா எந்த மணிக்கு இருக்கீங்க? நாங்களா மொபைல் பாடிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி பண்றீங்க? அதான் ஆன்லைன் கிளாஸ் போன் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஸ்கூல் வேற லீவுல இருக்கு. அப்ப இதெல்லாம் போன் எல்லாம் விளையாட கூடாதுன்றாங்க. நல்ல விளையாட்டு கிஃப்டா காட்டுறேன் அருமையா காட்டுறேன் இப்ப கண்ணை திறங்க கண்ணை திறந்தீங்களா என்னென்ன இருக்கு இங்க கேரம்போர்டு இருக்கா இங்க பரமபுதா இருக்கா இங்க பல்லாங்குழி இருக்கா இங்க பம்பரா இருக்கா இங்க பட்டமெல்லாம் இருக்கா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போன் எடுத்து பார்த்து விளையாடாம நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா விளையாடணும் விளையாட்டோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளவும் மனசும் எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கும்னா இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும் போன்ல விளையாண்டிங்கன்னா உள்ளமும் கெட்டு போகும் மனசும் கெட்டு போகும் ஆரோக்கியம் இருக்காது ஸோ ஆரோக்கியமான விளையாட்டு குழந்தைகளுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிக்கோங்க அவங்கள விளையாட என்கரேஜ் பண்ணுங்க அதை நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம தலைமுறைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆர்டிசன் லெவல் இப்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸ்க்ரீன் டைம் கிடைக்கிறது இல்லை அதனால் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டோட குழந்தைகளையெல்லாம் நான் இந்த கேமில் கொண்டு வந்திருக்கேன் அவங்க ஸ்கிப் பண்ணுறது அவங்க யோகா பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லபடியாக நீங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய கண் பார்வையில் பாதுகாப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுகளை நீங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுங்க தயவுசெய்து ஃபோன் கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க ஃபோன் அவாய்ட் பண்ணுங்கள் செல்ஃபோன் வந்து அறிவியல் விஞ்ஞானத்தில் ஒரு நல்ல விஷயம் அது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம் இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலை கல்வி கல்விக்காக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோன் கொடுக்குறோம் மீதி இருக்கிற நேரத்தில் இந்த 2 மாதம் லீவு நல்லபடியாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விளையாட்டு வீட்டுக்குள்ளே வெளியே போகாமல் பாதுகாப்பாக பண்ணுங்கள் இந்த கொரோனா தொற்றுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபுட்பால் அப்புறம் வந்து நம்ம ரெகுலராக டீம் ஒர்க்காக விளையாட விளையாடுவோம் இப்போ வீட்டுக்குள்ளே குழந்தைகளுக்கு அவங்க நம்ம பேரண்ட்ஸோடு விளையாட விளையாட்டுன்னு ஊக்குவிப்போம் நன்றி மக்களே எல்லாத்துக்குமே மே தின வாழ்த்துக்கள் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்
முதலாளி என்ற சொல் முதல் தொழிலாளி என்று பொருள். ஒரு முதல் தொழிலாளி தான் முதலாளி ஆக முடியும். அப்படி அந்த முதலாளி கீழே தான் எல்லாரும் தொழிலாளி ஆக முடியும். அதனால் தன்னம்பிக்கையை இன்றைக்கி விடாதீங்க. தன்னம்பிக்கைக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், அதை என் குழந்தைகளுக்கு நான் இன்னொரு முறை சொல்லும்போது உங்களுக்கு லைவாக காட்டுறோம். அதனால் எல்லோரும் மனதைரியத்தோடு பாதுகாப்போடு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் போடுங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள். இந்த கொரோனா நோயை நம்ம துரத்திடலாம். ஜாக்கி என் குழந்தைங்க விளையாடுறத நீங்கள் லைவாக பாருங்கள். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்துட்டு நீங்களும் ஊக்கப்படுத்துங்க. நன்றி மக்களே, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேரம்போர்டு விளையாட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபோனே விளையாடாமல் இந்த கொரோனா டைமில் வீட்டிலருந்து இந்த கேரம்போர்டு விளையாடுறது கண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எல்லா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் என் தம்பியும் கேரம்போர்டு விளையாட போகிறோம், அதை நீங்கள் பாருங்கள். இது ஆறு, இப்போ நான்
இப்போ நான் விளையாடுறேன், நீங்க பாருங்க.